நடிகர் ஷாருக் கானுக்கு ஏற்பட்ட விபத்தில் அவருடைய மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷாருக் கான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் அவருடைய மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியுள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு சிறிய அளவில் அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு அவரது மூக்கில் பேண்டைடு போடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து எப்படி நடந்தது என்ற தகவல் வெளியாகவில்லை. ஆனால் ஷாருக் கான் தற்போது கடுமையான மூக்கு வலியால் தவித்து வருகிறாராம். ஜவான் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதால் அந்த படம் வெளியாவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று கூறப்படுகிறது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜானவி கபூருக்கு இந்திய அளவில் ரசிகர்கள் அதிகம். தென்னிந்திய படங்களில் அவர் நடிக்கவில்லை என்றாலும் இன்ஸ்டாவில் போட்டோக்களை போட்டு இலசுகளை கவர்ந்து வருகிறார். இவரது போட்டோக்கள் எப்போதுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும். அந்த வரிசையில் தற்போது அவரது தங்கை குஷி கபூரும் இணைந்துள்ளார். குஷி கபூர் இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இவரது ரசிகர்கள் பலரும் அவரது அழகை புகழ்ந்து கமெண்ட் செய்து வருகின்றனர். லியோ படத்தில் RRR பட புகழ் ராம்சரண் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய், த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் தத் என பலரும் லியோ படத்தில் நடித்து வருகின்றனர். ஏற்கனவே இது LCUவா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விக்ரம் படத்தில் சூர்யா ரோலெக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் கேமியோ ரோலில் நடித்திருப்பார். அந்த வகையில் லியோ படத்தில் ராம்சரண் கேமியோ ரோலில் நடிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராம்சரண் நடித்தால் தெலுங்கிலும் படத்தை ப்ரமோட் செய்ய முடியும் என்பதால் லோகேஷ் இந்த முடிவை எடுத்ததாக பேசப்படுகிறது. அதே நேரம் இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக நடித்த இயக்குநர் அனுராக் கஷ்யப் லியோ படத்தில் கேமியோ செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் யார்தான் லியோவில் கேமியோ ரோலில் நடிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். KGF திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் பிரசாந்த் நீல் சலார் படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் பிரபாஸ் நடித்து வருகிறார். KGF திரைப்படத்தை தயாரித்த ஹோம்பாலே பிலிம்ஸ் சலார் படத்தையும் தயாரிக்கிறது. இந்த படத்தில் வரதராஜ மன்னர் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் நடிக்கிறார். இந்த படம் வருகிற செப்டம்பர் 28 வெளியாக உள்ளது. இதையடுத்து சலார் திரைப்படத்தின் டீசர் July 6 காலை 5:12 வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இயக்குநர் பிரசாந்த் நீல் ஒரு புதிய யூனிவர்ஸை உருவாக்குகிறாரா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். அதாவது KGF 2 பாகத்தின் கிளைமேக்ஸை ஒப்பிட்டு சலார் படம் அதன் தொடர்ச்சியாக இருக்குமோ என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய சினிமாவில் ஏற்படுத்தி உள்ளதால் நீல் அதை மனதில் வைத்து இதேபோல் செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது.